மத்த செய்தி பிரிவு பதிமூன்று இறை வார்த்தைகள் ஐம்பத்தி நாலிலிருந்து ஐம்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார் அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார் இவர் தச்சருடைய மகன் அல்லவா இவருடைய தாய் மரியா என்பவர் தானே யாக்கோபு யோசேப்பு சீமோன் யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் அவர்களிடம் தாம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நம்பினால் அற்புதம் நடக்கும் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு தம் சொந்த ஊரில் நோயுற்றவர்களை குணமாக்கியதை தவிர வேறு எந்த வல்ல செயல்களையும் அவர் செய்யவில்லை ஏன் அவ்வாறு இயேசு செய்யவில்லை என்றால் தம் சொந்த ஊரில் அவரை இறை வாக்கினராக மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை தயங்கினார்கள் இவர் தச்சர் மகன் அல்லவா மரியாவின் மகள் அல்லவா இவர் சகோதர சகோதரிகள் நம்முடன் இருக்கிறார்களே இவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது எங்கிருந்து இந்த ஞானம் வந்தது என்று சொல்லி அவர்கள் அவரை இறைவாக்கினராக ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் அவர்கள் அந்த நம்பிக்கையின்மையை கண்டு அங்கு இயேசுவால் அங்கு அந்த சொந்த ஊரில் அவரால் அற்புதம் அதிசயம் செய்ய முடியவில்லை அவர் செய்ய செய்யவில்லை ஆம் நாம் இயேசுவை முழுமையாக நம்பும்போதுதான் அந்த இடத்தில் அவரால் அற்புதம் செய்ய முடியும் மறித்த லாசுவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பும் போது கூட அங்கிருந்தவர்களை அந்த கல்லறையின் மேலிருந்த கல்லை அகற்றும்படி கூறினார் நாட்கள் ஆயிற்றே நாற்றம் அடிக்குமே என்றார் ஆனால் இயேசு நீ நம்பினால் ஆண்டவரின் மாட்சியை காண்பாய் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்றார் ஆம் நாம் ஆண்டவரை அந்த இடத்தில் அற்புதம் அதிசயம் நடக்கும் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நாம் இயேசுவை முழுமையாக நம்புவோம் அந்த அருகில் இருந்தவர்கள் அவர்கள் இயேசுவால் இந்த வல்லசேகல் செய்ய முடியும் அவரால் இந்த அற்புதம் அதிசயம் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு ஒரு விசுவாசத்தோடு அந்த கல்லை அகற்றினார்கள் லாசருவே வெளியே வா என்றதும் லாசரு உயிர் பெற்றவனாய் எழுந்து வந்ததை நாம் பார்க்கிறோம் ஆம் இந்த நாளிலும் நாம் அநேக விண்ணப்பங்களோடும் அநேக மஞ்சாட்டுகளோடும் ஆண்டொரு பாதத்தில் வந்து நிற்கிறோம் நம்முடைய விண்ணப்பங்கள் நம்முடைய மன்றாட்டுகள் எப்படி இருக்கிறது நம் ஆண்டரை நோக்கி எழுக்கிற ஜபங்கள் நம்பிக்கையோடு ஒரு விசுவாசத்தோடு நாம் கேட்கிறோமா அவரை நம்பி வந்தவர்களுக்கு தக்க கைமாறு அளிப்பார் என்று நாம் பார்க்கிறோம் நாம் என்னுடைய குடும்பத்தில் கூட ஒரு அற்புதம் அதிசயம் நடந்தது என்னுடைய கணவர் வெகு நாட்களாக ஒரு பத்து பதினைந்து நாட்களாக காய்ச்சல் விட்டு விட்டு ரொம்பவும் மன சோர்வோடு மிகவும் தலைவலி கா கைவழி கால்வழி என்று அநேக வேதனையோடு அவர் ரொம்பவும் சோர்வுற்றி இருந்தபோது நாங்கள் பக்கத்தில் இருந்த மருத்துவமனைக்கு சென்று காண்பித்தோம் ஆனால் அப்பொழுதும் அந்த காய்ச்சல் விடவில்லை ம தனியார் மருத்துவமனைக்கு சென்று கூட அங்கே கூட அட்மிட் செய்து பார்த்தோம் ஆனால் அந்த காய்ச்சல் விடாப்படியா இருந்தது அந்த டாக்டர் சொல்லிட்டா நீங்கள் போய் ஜிஎச்சு கொண்டு போங்க அப்பதான் அவரை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி நாங்கள் அவரை அழைத்து கொண்டு சென்றோம் அங்கே அநேக எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் அந்த டெங்கு காய்ச்சல்னு அவருக்கு சொல்லி அந்த பிளேட்லெட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சுன்னு சொல்லி சொன்னபோது

கண்ணீரோடு ஜபித்தோம் கண்ணீரோடு ஜபிக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்ற வேத வாக்கின்படி நாங்கள் கண்ணீரோடு ஜெபித்த ஜபம் அந்த நர்ஸ் வந்து உடனே பிளட் எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அந்த அது மாலை வேலையே அந்த டாக்டர் வந்து நீங்கள் இருந்து நீங்கள் வேற வார்டுக்கு போகலாம் உங்கள் கணவர் நன்றாக ஆகிவிட்டார் என்று சொன்னார் எத்தனை அதிசயம் எத்தனை ஆச்சரியம் எத்தனையோ நாட்களாக ஒரு மாத காலமாக அந்த வந்த அந்த காய்ச்சல் இப்படியாய் ஆண்டர் பாத்துல உட்காந்து நாங்கள் அமர்ந்து கண்ணீரோடு ஜெபித்து வேதத்தை வாசித்து ஆண்டவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அவரை நம்பினால் அற்புதம் அதிசயம் நடக்கும் என்ற ஒரு விசுவாசத்தோடு ஒரு நம்பிக்கையோடு ஆண்டர் பார்த்து நாங்கள் அமர்ந்து ஜபித்த போது ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்திலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்தார் நாம் இதை பார்த்து கொண்டிருக்கிற என்ப அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் எப்பொழுது நாம் நம்பிக்கையோடு ஒரு விசுவாசத்தோடு என் தேவனை நான் நம்பிக்கையோடு நான் ஆண்டோடத்துல கேட்கும் போது எல்லா விதமான விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் கேட்கும் போது நிச்சயமாக நம்முடைய ஜபத்திற்கு நம்முடைய வேண்டுதலுக்கு ஆண்டவர் பதில் தருவார் அனே வேதத்தில் நாம் அநேகரை பார்க்கிறோம் ஆண்டவர் அற்புதம் அதிசயங்கள் செய்யும் போது குருடர்களை பார்வை கொடுக்கும் போது செவடர்களை குணமாக்கும் போது முடர்களை எழுந்து நடக்க வைக்கும்போது என்னால் சுகம் கொடுக்க முடியும் என்று நீ நம்புகிறாயா நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டபோது ஆமாண்டவரே உம்மாலே ஆகும் என்று அவங்க விசுவாசத்தோடு கூறும் அங்கே ஒரு அற்புதம் அதிசயம் நடக்கிறது சீடர்கள் கீழ்ப்படிந்து ஜாடி ஜாடிகளை தண்ணீரால் நிரப்பிய போது அந்த ரசம் மதுரமான திராட்சை ரசம் வந்தது கீழ்ப்படியும் போது ஆண்டுடைய வார்த்தையை நம்பும்போது நிச்சயமாக அற்புதம் அதிசயம் நடக்கும் நாம் நம்பினால் நிச்சயமாக அதிசயம் அற்புதம் நடக்கும் அதனால் அந்த விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போமா நீங்கள் அன்பு தகப்பனை இறைவா அருமையான நம்பினால் அற்புதம் நடக்கும் என்ற இறை வார்த்தையை நாங்கள் சிந்தித்தோம் சுவாமி அந்த மறித்த லாசுவை உயிரோடு எழுப்பும் போது கூட இருந்தவர்கள் உம்மை நம்பி ஆண்டவரை நம்பினால் அற்புதம் நடக்கும் என்று நம்பி அந்த கல்லை அகற்றியவுடன் லாசர் வெளியே வாய் என்றவுடன் அவன் வெளியே உயிரோடு வந்ததை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா இதோ நாங்கள் விசுவாசத்தோடு அநேக மன்றாட்டுகளை உங்களுடைய பாதப்படியில் வைக்கிறோம் சுவாமி உம்மை நம்பி வைக்கிறோம் நம்பினர்களை நீர் ஒருபோதும் கைவிடாத தகப்பனாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே தம்மை நம்பி வந்தவர்களுக்கு தக்க கைமாறு அளிப்பேன் என்று சொன்ன அன்பு தகப்பனே நாங்கள் உண்மையே இருக்கிறோம் சுவாமி நாங்கள் யாரிடத்தில் செல்வோம் ஆண்டவரே வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளது மனம் இறங்கி ஆண்டவரே இதோ எங்களை தேவைகள் எல்லாம் உடைய பாதப்படையில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் மகிழ்ச்சியால் மிளர்ந்தன அவர்கள் முகங்கள் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி உம்மை நம்புகிறோம் சுவாமி முழுமையாய் நம்புகிறோம் ஆண்டவரே முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு பலனோடு உண்மை நம்பும் போது எங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி எங்கள் குடும்பத்தினர் ஆசிர்வதிங்கப்பா வெலப்படுத்துங்க காத்து கொள்ளுங்க இயேசுவின் வல்லமெல நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே